அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வருஷத்தில் இந்த வீடியோவில் டிஎன்ஏயு, டிஎன்ஜேஎஃப்யு, அண்ணாமலை யூனிவர்சிட்டி மூணுக்கும் ஒரே இடத்துல தான் கவுன்சிலிங், அக்ரி அண்டு ஃபிஷரிஸ் கோர்ஸுக்கு. இதில் டிஎன்ஜேஎஃப்யூக்கு நாளைக்கு ஷெடியூல் பண்ணியிருக்காங்க ஸ்பாட் அட்மிஷன். முக்கியமான விஷயம் ஸ்பாட் அட்மிஷன் 3 அப்படின்னு. அது யாருக்கு எவ்வளோ பேர் யாரெல்லாம் அட்டன் பண்ணலாம், எவ்வளோ சீட்டு வேகன்சி இருக்குது அப்படிங்கிற விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நல்லா பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனே ஆன் பண்ணி வச்சுருந்திங்கன்னா அது அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க முடியும் உடனுக்குடனே. இந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபஸ்ட்டு மெனு இருக்கு இல்லையா, அதுதான் ஃபஸ்ட்டு மெனு. என்ன சொல்லியிருக்குன்னா டிஎன்ஜேஎஃப்யு அட்மிஷன்ஸ் 24-25 ஸ்பாட் அட்மிஷன் 3. ஸ்பாட் அட்மிஷன்லேயே திரின்னு சொல்லியிருக்கு. என்றைக்கு 18-10 நாளைக்கு டென்டேட்டிவ் ஸ்டேட்டஸ் ஆஃப் வேகன்சீட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகணும். அந்த பிடிஎஃப் ஃபைலில் உங்களுக்கு வேகன்சி ஸ்டேட்டஸ் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. அது யாருக்கு, எந்த காலேஜில், கம்யூனிட்டிஸ் என்ன அப்படிங்கிற விளக்கம்லாம் மொத்தமாக அதில் பார்ப்போம். ஸ்பாட் அட்மிஷன் 3 என்றைக்கு ஷெடியூல் பண்ணியிருக்காங்க, 18-ஆம் தேதி, எவ்வளோ வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா, அப்புறம் இது எங்கே அட்டன் பண்ணுறது அப்படின்னா, ஸ்பாட் அட்மிஷன் அவங்க இது தான், இந்த டிஎன்ஏயு ஆஃபீஸ் தான் இருக்குது. அப்புறம் அகாடமிக் ஜெனரல் கேட்டகரியில் பிஎஃப்எஸ்சி கீழே பொறுத்த வரைக்கும் அஃபிலியேட்டடில் தான் இருக்குது. ப்ளஸ் பிடெக்கில் பயோடெக்கு அண்டு பிபிஏ ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தோம்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கு மட்டும்தான் வேகன்சி இருக்குது. அந்த பிஎஃப்எஸ்சி இந்த செயின்ட் டாவசகாயம் இன்ஸ்டியூட்டில் பார்த்தோம்னா எஸ்சிக்கு ஒரு சீட்டு, எஸ்சிஏவுக்கு ஒன்று, எஸ்டிக்கு 0, மொத்தமாக 2 சீட் இருக்குது. பிடெக் பயோடெக் காலேஜில் பார்த்தோம்னா மொத்தம் 3 சீட் இருக்குது. பிபிஏ எஃப்இஎம் கோர்ஸ் பார்த்தோம்னா மொத்தம் 3 சீட் இருக்குது. ஆக மொத்தம் எஸ்சிக்கு 5 சீட்டும், எஸ்சிஏக்கு 2, எஸ்டிக்கு 1 சொல்லி மொத்தமாக 8 சீட் வேகன்சி இருக்குது இந்த பிஎஃப்எஸ்சி, ஐ மீன் ஃபிஷரிஸ் கோர்ஸில். அதுலேயும் அகாடமிக் ஜெனரல் கேட்டகரி பிடெக் கோர்ஸுக்கு எடுத்துக்கிட்டோம்னா பயோடெக்கு அண்டு பிபிஏ எஃப்இஎம் இங்கேயும் பார்த்தோம்னா இந்த தேவசாகாயத்தில் பிசிக்கு 1 சீட் இருக்குது. அண்ட் பயோடெக்னாலஜிக்கு பார்த்தோம்னா ஓசிக்கு 5, பிசிக்கு 2 சொல்லி 7 சீட் இருக்குது. அது எந்த இன்ஸ்டியூட்டில் இருக்குது அப்படிங்கிற விஷயமும் அதில் கிளியராக சொல்லியிருக்காங்க, அதுவும் நீங்கள் பார்க்கணும். பிபிஏ இந்த கோர்ஸுக்கு, ஆக மொத்தம் இந்த 2வது கேட்டகரி பிடெக் பயோடெக் அண்ட் பிபிஏ எஃப்இஎம் கோர்ஸ் பார்த்தோம்னா ஓவராலாக 18 சீட்ஸ் வேகன்சி இருக்குது. இது ஒரு முக்கியமான தகவல். அடுத்து பி வொக்கேஷனல் கோர்ஸுக்கு பார்த்தோம்னா அவங்களுக்கு இந்த ஐஎஃப்பிடின்னு ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டும் இருக்குது, மொத்தம் 3 இன்ஸ்டியூட் இருக்குது பார்த்துக்குங்க. இருக்குது 3 இன்ஸ்டியூட்லேயும் ஓவராலாக பார்க்குறப்ப 22 சீட்ஸ் வேகன்சி இருக்குது. நீங்கள் கம்யூனிட்டி வைஸ் வேகன்சி இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் இருக்குது, ரைட்டுங்களா. இது வேகன்சி தெரிஞ்சிட்டிங்கன்னா சரி, இது எப்படி தெரிஞ்சுக்கிறது, யாரெல்லாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்னா, இதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்க இல்லைனா இதனுடைய நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்போ கிளியராக அவங்க சொல்லலை, இது சொல்ல. பட் டிஎன்யு ஸ்பாட் அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருந்துச்சு, இதுக்கு சொல்லலை. பட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கலாம், நீங்கள் உங்கள் இமெயிலெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இது அடுத்த இன்ஃபர்மேஷன் எதாவது வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வியூவர் சப்ஸ்கிரைப்